வணக்கம். சுபாஷினி அவர்களே, எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். 2010 காலகட்டத்தில் அவர் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் இருந்தபோது தற்செயலாக அவரை சந்தித்தேன். அப்போது அவர் ஹைகோ வடிவில் திருக்குறள் கருத்துக்கள் என்ற அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தார். நான் அதை படித்துவிட்டு அடுத்த முறை அவரை சந்திக்கும்போது அதை பற்றி நாங்கள் தனியாக அமர்ந்து என்னுடைய பல வகையான கருத்துக்களை விமர்சனங்களோடு சேர்ந்து அவருக்கு தெரிவித்தேன். அப்போது அவர் அதை ரொம்ப நேர்மறையோடு பாசிட்டிவாக அதை வந்து கேட்டுக்கொண்டு அவற்றையெல்லாம் நம்ம வந்து கலந்துரையாடினோம். அப்போது நான் வல்லமை மின்னிதழை தொடங்கிய தருணம், நீங்கள் வந்து எழுதுங்கள் எங்கள் மின்னிதழில் என்று அவரை அழைத்தேன். அவர் ரொம்ப ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அதில் எழுத தொடங்கினார். நிறைய இன்று நான் திரும்பி பார்க்கின்ற போது 100க்கும் மேற்பட்ட படைப்புகள், அது சிறுகதைகளாக, கட்டுரைகளாக, பயண இலக்கியமாக, சந்திப்புகளாக, இப்படி பல வகையான திரட்டாக, பல வகையான கலவையாக அவருடைய படைப்பு ஆளுமை என்பது விரிந்திருக்கின்றது. அவர் இந்த நெல்லை குமரி மாவட்ட படைப்பாளிகளோடு மிகவும் அதிக நெருக்கத்தோடு, அவர்களோட ஒரு நண்பராக, அவருடைய வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே அவர் பழகி நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கின்றார். தமிழக பெண் ஆளுமைகள் அவர்கள் அனைவரையும் ஒரு தொடராக வல்லமையில் தான் அதை எழுதினார். அந்த தொடர் தனியாக ஒரு புத்தகமாகவும் வெளிவந்திருக்கின்றது. இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அவர் 14 புத்தகங்களுக்கும் மேலாக இதுவரைக்கும் எழுதி தொகுத்து பல வகையான ஆக்கங்களை, பங்களிப்புகளை வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு அவர் சிறுவாணி வாசகர் மையம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கி வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் ஒரு பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் அவ்வப்போது நான் பார்க்கும்போது சொல்வார், நீங்கள் தான் என்னை வந்து எழுத தூண்டினீர்கள், உற்சாகப்படுத்தினீர்கள் என்றெல்லாம் சொல்வார். உண்மை என்னவென்றால், நான் இதே போன்று நிறைய பேரிடம், 100க்கணக்கானவர்கள் நான் பார்க்கின்ற பலரிடமும் கூட இதை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அத்தனை பேரும் இவ்வளவு ஊக்கத்துடன் எழுதுவதில்லை. முதலில் 1-2 இப்படி எழுதுவார்கள், அதன் பிறகு அந்த வேகம் என்பது சற்று குறைந்துவிடும். ஆனால் சுபாஷினியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து அந்த ஊக்கத்தையும், தனக்குள் இருக்கின்ற அந்த கனலையும் அதை வந்து தொடர்ந்து தக்க வைத்து ஏதேனும் ஒரு வகையில் ஒரு துடிப்போடு, ஈடுபாட்டோடு அதனை செயல்படுத்தி வருகின்றார். அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரு வாசிப்பு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு காந்திய பணியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அதைத்தான் நான் பார்க்கின்றேன். அவருடைய அந்த துடிப்பும் முனைப்பும் அவரை தொடர்ந்து இயங்கச் செய்கின்றன. அவருடைய அண்ணன் விபர நாராயணன் அவர்கள், அவரும் நம்முடைய வல்லமையில் நிறைய படைப்புகளை வழங்கியிருக்கின்றார். இந்த ஆண்டு இந்த சுபாஷினி, விபர நாராயணன் இவர்களுடைய தந்தையார் டிடி திருமலை அவர்களுடைய 100ஆண்டு விழா, அதுவும் இப்போது தொடங்கி இருக்கின்றது. அந்த 100ஆண்டு தொடர்பான கட்டுரையும் நாம் வல்லமையிலே வெளியிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவர் டிடி திருமலை அவர்களுடைய வரலாற்றை படிக்கும்போது எனக்கு மெய் சிலிர்த்தது. இப்படியாக எந்த தன்னலமும் இல்லாமல் தேசத்திற்காக, சமுதாயத்திற்காக, காந்திய கொள்கைகளுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர், அவருடைய மக்கள் சுபாஷினியும் விபரநாராயணனும் அவருடைய பெயருக்கு ஏற்றவாறு அவருடைய புகழை மேலும் ஓங்கச் செய்கின்ற அளவுக்கு இவர்கள் இன்னும் சிறப்பாக ஈடுபட்டு வருகின்றார்கள், செயலாற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே சுபாஷினியுடைய மகள்களையும் நான் அறிவேன். ஃபேஸ்புக் வழியாக அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்ந்து வருகின்றார்கள். அப்படியான பெண் மக்களை இப்படி உருவாக்கி பெரிய ஆளுமைகளாக உருவாக்குவது என்பதே ஒரு தாயினுடைய அந்த உழைப்பினை நான் பின்னிருந்து பார்க்கின்றேன். அந்த வகையில் வந்து இலக்கிய பணியாகட்டும், சமுதாய பணியாகட்டும், காந்திய பணியாகட்டும், குடும்ப பணிகளாகட்டும், அனைத்திலும் மிகச்சிறந்த அளவில் செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டி இன்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற சுபாஷினி அவர்களுக்கு திருவள்ளுவர் நற்பணி ஒன்றும் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கியிருப்பது கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அமைப்பினையும் சுபாஷினி அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகின்றேன். அவர் இன்னும் மேலும் பல சிகரங்களை அடைய முடியும். அவர் முயன்றால் பலருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இன்னும் பலவற்றையும் அவரால் சாதிக்க முடியும். அந்த வகையிலே அவர் மேலும் பல சிகரங்களை எட்டுவதற்கு என்னுடைய சார்பிலும் வல்லமையினுடைய சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வாழ்க, வணக்கம்.